அடடா, யாருக்கா தோட்டன்னு தெரியலையே. தக்காளி பழம் இவ்வளோ காய்ச்சி தொங்குது, நல்லா பழுத்து வேற தொங்குது, பறிக்கத்தான் ஆள் இல்லை. ம், சரி, அதான் சின்ன பொண்ணு, நம்ம வந்துட்டோமே, நம்ம பறித்து எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ம், இந்த பேண்ட்டுக்குள்ளே எவ்வளோ காயை தான் போடுறது? புடவை இருந்தாலும் முந்தானையில் அழிக்கலாம். ம், அட, பக்கத்தில் கத்திரி தோட்டம் இருக்குது, அதை அடுத்து என்னது புடலங்காய் வேறு இருக்குது. ம், எல்லாத்தையும் பறிச்சுட்டு போனால் ஒரு 20 நாளைக்கு காய்கறியே வாங்க தேவையில்லை. பறித்து எடுத்துகிட்டு போய் பாதி விலைக்கு விற்றுலாம் நம்ம உள்ள போய். ஆ, அங்கன்னு ஒரு கூடை கிடக்கு, அதில் எடுத்து பறித்து போட்டுப்போம். ஊதா 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 பூ, கத்திரி தோட்டம் எல்லாம் ஊதா பூ. தக்காளியே ஒரு கூடை அள்ளியாச்சு, அப்படியும் கொஞ்சம் கத்திரிக்காயும் புடலங்காவையும் ஆட்டையை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் சீக்கிரம். ஆஹா, எவ்வளோ புடலங்காய் காய்ச்சி தொங்குது, சீக்கிரம் சின்ன பொண்ணு பறிச்சுட்டு எஸ்கேப் ஆகிடுவோம், யாரும் பார்க்க முன்னாடி. தேங்காய் மாங்காய் காய்கறிங்கன்னு ஒன்றத்தை விடுறதில்ல, எல்லாத்தையும் கிளம்பிட்டு போறாங்க, நில்லுடேங்க. அச்சச்சோ, தோட்டத்து சொந்தக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கே. ம், சரி, சமாளிப்போம். ம், ஏய் எவளே அது, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ காயில இருந்து கையவே எடுக்காம உன் பாட்டுக்கு போஸ் கொடுத்துட்டு நிக்க. யாருமா அது, சும்மா எடை புடையின்ட்டு உங்க தோட்டத்துல வந்து இங்க ஒண்ணும் பண்ண. அச்சையோ, இவங்களா வள்ளியக்கா அம்மையாச்சே, சமாளிப்போம். எம்மோய், நான் தாமா சின்ன பொண்ணு, நேற்று நான் சொல்லிட்டு தானே போனேன் தோட்டத்து வேலைக்கு வாரேன்ட்டு, அதான் வந்தேன். எடை நீ தானா? அச்சோ, நான் ஒருத்தி. எம்மோய் நீயா? எப்போ வந்த? உனக்கு எப்படி தெரியுது எங்கள் தோட்டம் தான்? என் அவ சொன்னாலோ. ஆ ஆ, நேத்தே வள்ளியக்கா சொல்லிட்டு இருந்ததுலாம், நாளைக்கு தோட்டத்தில் வேலை கிடக்கு வந்துருச்சுன பொண்ணுன்னு. அதுதான் காலையில் எழுந்து கிளம்பி வந்துட்டேன், பார்த்துக்கோங்க. ஆ, சரி சரி, நானும் எது கலவணி பயல்கன்னு நினச்சிட்டேன், நேத்தே பார்த்தேன், எல்லா மங்களையும் நல்லா பறித்து கொண்டாந்துட்டீங்களே, நல்ல விளக்கார பையனா நீ. ஐயோ கடவுளே, எம்மோய் நான். ஆ, சரிப்பா சரிப்பா, சிச்சி, சரிம்மா சரிம்மா சரிம்மா. ஆ, சரி, அப்போ நேற்ற மாதிரியே இந்த காய்கறிகள்லாம் இன்னைக்கு பறிச்சிருங்க. அந்தா அந்த பக்கம் வந்து கத்திரி இருக்கு, அதுக்கு அங்கிட்டு தக்காளி இருக்கு. அதெல்லாம் தான் எனக்கு தெரியுமே, எல்லாத்தையும் பறிச்சு வச்சுட்டு தானே வந்தேன், நாசமா போச்சு. என்னது, என்ன சொல்லுங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நீங்கள் சொல்லுங்க. ஆ, அதாண்டி அம்மா, காயெல்லாம் இன்னைக்கு பறிச்சுடுங்க, எல்லாம் முத்தி போகுது, தக்காளி பழம்லாம் அங்கே நல்லா பழுத்து தொங்குது. ம், பிள்ளைங்கள்லாம் பின்னாடி வராங்க, என்ன நான் வீட்டுக்கு போகிறேன் அப்போ. ஆ, இந்தா வந்துட்டுங்களே. ஏலே அஜய், நேற்று மாதிரி சின்ன பொண்ணு கூட சேர்ந்து காயெல்லாம் பறிச்சு கொண்டாந்துருங்க, என்ன நான் போகிறேன் வீட்டுக்கு. ஆ, சரிம்மா, அப்போ நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்கோம். ம், சரி சரி, நீங்கள் பார்த்துக்கங்க, நான் வரேன். பிறகு இதெல்லாம் கொண்டு போய் எங்கே விற்கதுன்னு வேற தெரியல. சரி, இப்போ முதல்ல இந்த வேலையை பாருங்க. ஆ ஆ, எப்படி இவ்வளோ வந்துட்டீங்களா, சாப்பிட்டீங்களா கலையில்? ஆ, சாப்பிட்டேன் சின்ன பொண்ணு. என்னத்தை சாப்பிடுது, இந்த கலை வெறும் கேப்பகலையை கிண்டி வச்சுக்கிட்டு சாப்பிடு சாப்பிடுன்ட்டு கிடந்தா. ஓ அப்படியா, நீ சாப்பிடலன்னா அப்படியே டப்பால் அடிச்சு கொண்டாந்துட வேண்டியது தானே, நானாவது சாப்பிடுவோம்லா. ரொம்ப சௌரியம். ஆ, சரி சரி. ஏ பிள்ளைவிலா, நீங்கள் அங்கே கத்திரியை போய் பறிங்க, நாங்கள் இங்கே புடலங்காயை பறிக்கோம், இது உங்களுக்கு ஹைட்டு எட்டாது, நீங்கள் போய் அங்கே பறிங்க போங்க. ஆ, இலை நீ இங்கே நில்லுலே, அவங்க அங்கே போட்டோம். ஆ, செல்லாது செல்லாது, எனக்கும் ஹைட்டு எட்டாது, நான் அங்கே போகிறேன், நீ எங்கே இரு, நீ வா அபி, நம்ம அந்த பக்கத்து போவோம். அட பாவி, அந்த பிள்ளை பின்னாடியே போவதை பாரு. சரி, நான் ஒருத்தையே போதும், அவ்வளோத்தையும் அஞ்சு போடுவேன். ஆ, பரவாயில்லையே சின்ன பொண்ணு, இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பறிச்சிட்டியே. ம், இங்கே கிடக்கதையும் ஆஞ்சிடுவோம். ம், இழு. சரி, இதெல்லாம் கொண்டு அங்கே வச்சுட்டு இந்த பிள்ளைய என்ன பண்ணுது பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஆய்வோம். ஆ, புஸ்ஸு புஸ்ஸுன்னு சத்தம் வருது, எங்கேருந்து வருது, இங்கே யாருமே இல்லையே. எங்கள் அம்மைக்கிட்ட சொன்னேன் நேற்றே மொச்சக்கொட்ட குழம்பு வைக்காதீங்கன்னு, கேட்டால் தானே. ம், நம்ம தானோ, நமக்கே தெரியாமல் போதோ. சாய் சின்ன பொண்ணு, கண்ட்ரோல். தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு. ஆ, சொல்லுமா, நானும் அதைத்தானே கேட்டேன், சீக்கிரம் சொல்லு. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. ஆமா, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அபிராமி அபிராமி யாபி அபிராமி. ம், இலை வேலை செய்யச்சோன்னா செய்யாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு யாருக்கு கடிதம் எழுதிக்கிட்டு பல்ல காமிச்சிட்டு கிடக்குங்க. இங்கே பாரு, நான் சட்டு புட்டுன்னு எவ்வளோ காயை ஆஞ்சிட்டு வந்துட்டேன். சின்ன பொண்ணு, நீ வந்து கத்துன கத்துன யாபி மயக்கம் போட்டு.
இலை அவையா அங்க விழுந்து கிடக்கா? நீங்க இல பே பே பேன் இருக்கீங்க, தூக்குங்களே முதல்ல போய். ஐயோ பயமா இருக்கே பா, பா சின்னப்படி கீழே போடு. ஏ லூசு, அவ கிடக்கட்டும், முதல்ல நீ கையில இருக்கதை கீழே போடு. லூசு கீழே போடு. ஆ என்னாச்சு இதுகளுக்கு, ஏன் இப்படி பண்ணுதுவே, நான் ஏன் கீழே போடணும்? நாகத்தா நாகம்மா காப்பாத்து, நாகர்மடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, என்ன ஒண்ணும் பண்ணிடாம நீயும் போ பாம்பே. ஏ நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நல்ல பாம்பே, நல்ல பாம்பே. என்ன அதுவா கீழே இறங்கி விழுந்துட்டு? பாம்பு போயிட்டா? ஐயோ அபி, அபி செல்லம் எழுந்துட்டியா? இந்த கலவரத்துல ஒன்ன பாக்கலாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏய் ஏய் சின்ன பொண்ணு, எந்தி என்ன அப்படியே உட்கார்ந்து கிடக்க? எந்தி அது மயக்க அடிச்சு விழுந்துட்டு, எந்தி வா போவோம். பாம்ப கையில வச்சுக்கிட்டே பாட்டு பாடிட்டு கிடந்த, விழுந்தோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டியாக்கும். ஷப்பா போயிட்டா? ஐயோடே நான் ரொம்ப பயந்துட்டேன்டே. ரொம்ப சௌரியம், வான் பாட்டு கேட்டு அதுதான் பயந்து போய் மயக்க அடிச்சு கிடக்கு. பாத்தியாலே என் திறமைய, பாட்டு பாடி ஒரு பாம்பையே மயக்கிட்டேன் பாத்துக்கா. ஆமாம்மா, நீ பெரிய பாடகிதான், பி சுசீலா எல்லாரீஸ்வரி எல்லாம் உன்கிட்ட தோத்தாங்க போ. அப்படியாலே, நான் வேணா இன்னொரு பாட்டு பாடவா அந்த பாம்பு எலும்புதுக்கு? ஆமா, அது திரும்ப எழும்பி வந்து உன பழி வாங்கிட்டு முன்ன வா, ஒழுங்க ஓடி போயிடுவோம். ஆமா ஆமா, மனாம போயிடுவாங்க. ஏய் வா நீ எழுந்து. வாரா வாரவ, உங்களுக்கு எல்லாம் பொறாமடே, நான் எங்க பெரிய பாடகி ஆயிடுவேன்னு. டேய் ஒழுங்க எங்க கூட எழுந்து வாறியா, இல்ல அதுக்கிட்ட கடிபட்டு சாவ போறியா? ஹா, எனக்கு அடிச்சிருமோ, அவ்வளவு தைரியமா அதுக்கு? சரி என்னமோ நீ சொல்லுதியேன்னு வார உனக்காக. ரொம்ப சௌரியம். ஐயோ அபி, அபி செல்லம் போயிட்டியா? நில்லு மாமா வாரம் கூட. சுப்பா, இந்த கரப்பான் பூச்சி தொலை தாங்க முடியலப்பா.